ஒரு நியூ இயருக்கு நீங்க பாத்தீங்கன்னா 28,000 பேர் வந்தாங்க 1/1/1998ல 28,000 பேர் வந்தாங்க நீலாங்கரையில் இடமே இல்லாம ஜனங்க ரோட்ல எல்லாம் நின்னாங்க நீலாங்கரை பஸ் ஸ்டாப் வரைக்கும் நின்னாங்க நாமளும் ரோட்ல போய் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தோம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய லெவலுக்கு வி ஆர் க்ரோயிங் அப்புறம் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிடுச்சு அதாவது ரொம்ப அறிவுபூர்வமாக வளர்ந்தோம் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை ஏன்னா ஒரு நேரம் குருவிக்காரங்களாம் என்னை பார்க்க வந்தாங்க ஒரு 30-40 பேர் வந்தாங்க அப்போல்லாம் எப்படின்னா எல்லாரையும் சேர் போட்டு உட்கார வச்சு எல்லாருக்கும் அவர் சிலர் பிளேட்டில் ரெண்டு சாதம் ஊறுகாய் அப்பளம் எல்லாம் போடுவோம் காயெல்லாம் போடுவோம் அவங்களுக்கும் அதே மாதிரி அவர் சிலர் பிளேட்டில் போட்டு எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் போட்டோம் என்ன வேணும் உங்களுக்கு என்ன ஒரே வயிற்றுவலி சாமி உங்களுக்கு போனால் நல்லா ஆகும்னாங்கன்னு ஸோ ஆளுக்கு வந்து ஒரு உபதி போட்டுலாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டோம் அனந்தராம தீட்சிதருடைய டைரக்ட் சிஷ்யர் ஒருத்தர் பாபு தீட்சிதர்னு அவர் யாருக்கிட்டயோ மயிலாப்பூரில் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நீலாங்கர சிவசங்கர் பாபாவை நான் பார்க்க போகலான்னு இருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம் பாபா நல்லவர் தான் ஆனால் உங்களையும் குருவிக்காரனையும் ஒன்றா உட்கார வச்சிருவார் பரவாயில்லையா அப்படின்னா அவர் சொன்னார் நிஜமாவா நிஜமாவா அப்படி யார் இருக்காங்களோ அவங்க தான் பிரம்மஞானி நான் அவரை பார்த்தே ஆகணும் எந்த பேதமும் காட்டாமல் எல்லாரையும் ஒரே மாதிரி எத்துணையும் பேதம் வராது எவ்வுயிரும் தம்முயிர் போல எண்ணி அதான் ஆன்மீகத்தில் உயர்நிலை அப்படி இருக்கிறவங்க கிட்ட தான் வள்ளலார் சொல்றாரு நடராஜர் உக்காண்டிருக்காரு எத்துணையும் பேதம் வராது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்து உரிமை உடையவராய் ஓக்கின்றார் யாவர் அவர் உளம்தான் சித்த சத்து உருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் தெளிந்தேன்ங்கிறார் அவர் வந்தார் என்னை பார்க்கறதுக்கு வந்தார் இது நம்முடைய ஆன்மீகம் புரிய தொடங்கிய காலத்தில் வெரி கிராட்டிஃபையிங் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ராமேஸ்வரம் போயிருந்தேன் போயிட்டு ராமேஸ்வரத்துலேருந்து ஐ வாண்டட் டு கம் டு மதுரை அங்கேருந்து பேல் சிட்டி எக்ஸ்பிரஸ் பிடிச்சி மெட்ராஸ் வரணும் அண்டு ராமநாதபுரம் ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் அந்த ட்ரெயின் கேட்ச் பண்ணி மதுரை வர்றதுக்காக ஒரு ஆள் ஷர்ட்டு கிட்டு போடல மாடலெல்லாம் புசு புசுன்னு முடி ஒரு லுங்கி மாதிரி ஒன்று கட்டிக்கிட்டு எங்கிட்ட வந்தார் நீங்கள் ஜெயசங்கர் பாபா தானே அப்படின்னு ஆமாம் கொஞ்சம் இருங்க அப்படின்னு ஓடி போய் ஒரு டீ வாங்கினது குடிங்க அப்படின்னு கொஞ்சம் இருங்க அப்படின்னாரு ஓடி போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக என் பக்கத்தில் உட்காந்துட்டார் நான் ஒன்றும் கேட்கல என்ன நடக்குதோ பார்ப்போம் அப்படின்னு அவர் சொன்னார் நான் கிறிஸ்டியன் ஆனால் எங்கள் இயேசுவை பற்றி நீங்கள் டிவியில் பேசுவல அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் கிறிஸ்டியன் ஒரு ஃபிஷர்மேன் எங்கள் இயேசுவை பற்றி நீங்கள் பேசுகிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் மெட்ராஸுக்கு வரணுன்னா 600 ரூபாய் செலவாகும் பாருங்க அதான் ராமநாதபுரம் வரைக்கும் உங்கள்கிட்ட பேசிட்டு வரலான்னு டிக்கெட் எடுத்துட்டேன் நான் அப்போ எனக்கு புரிஞ்சது நம்ம ஆன்மீகம் ரொம்ப வெற்றி பெற்றுடுச்சு ஏன்னா ஒரு சாதாரண பாமரன் நம்மளை புரிஞ்சுக்கிட்டு இருக்கான் நம்ம கூட பேசிட்டு வர முடியும் அப்படின்னு டிக்கெட் எடுக்கிறான் டீ வாங்கி கொடுக்குறான் நான் பேசிட்டு தான் வந்தேன் ராமேஸ்வரன் ராமநாதபுரம் அவர் எப்படி மீன் பிடிக்கிற தொழிலில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் இங்கேருந்து பார்த்தா எப்படி வந்து கொலம்போல பஸ் லாரி போகிற சத்தெல்லாம் கேட்கும் அதெல்லாம் அவங்க தொழிலை பற்றிலாம் சூப்பராக தொழிலிக்கிட்டே வர்றார் இது ரெண்டாவது அனுபவம் ஒரு தடவை ஸ்ரீவில்லிபுத்தூர் போனேன் ஸ்ரீவில்லிபுத்தூரில் எல்லாருமே ஒரு இதில் இருக்கவங்க குடிசைகள் அந்த மாதிரி இடங்களில் மோஸ்ட்லி அவங்க கூப்பிட்டாங்க ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் கூப்பிட்டாங்க ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் கூப்பிட்டாங்க அந்த காலனிக்குள்ளே நான் போயிட்டு வெளியே வந்தேன் அதே மாதிரி சென்ட்ரல் ஸ்டேஷன் மெட்ராஸில் என்னை ஒரு தடவை அங்கே கோயிலிருந்து ஏதோ ஒரு தேரை எடுத்து அந்த தெரு வழியாகலாம் என்னை தேரில் உட்கார வச்சு இழுத்துட்டு போனாங்க இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துச்சு நம்ம போகிற பாதை கரெக்டு தான் ஒரு லேமேனுக்கு கூட நம்முடைய ஆன்மீகம் புரியுது நம்முடைய வழிமுறைகளை அவன் வந்து நேசிக்கிறான் அப்படின்னு புரிஞ்சது ஸோ ரொம்ப வேகமாக நாம் வளர்ந்து கொண்டிருந்தோம் ஒரு நாளைக்கே 3,000 பேரை பார்ப்பேன் நான் சாட்டர்டே சண்டேலாம் 7,000 பேர் பார்ப்பேன் ஒரு நியூ இயருக்கு நான் சொன்னேன் இல்லை 1,000 பேரெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம ரொம்ப பெரிய அளவுக்கு
பார்க்கறதுனா சும்மா பார்க்கறது இல்லை. வர்ற எல்லாரையும் சேர் போட்டு உட்கார வச்சு காத்தால் ஆரம்பித்தா சாயந்தரம் வரைக்கும் ஒரு சாப்பாடு போட்டுன்னு இருப்போம். அண்ட் அவங்களுக்கெல்லாம் ஒரு அங்கேயே ஒரு கிளினிக் மாதிரி வச்சு இவ்வளோ பெரிய டானிக் பாட்டிலு மருந்து மாத்திரை எல்லாம் வந்து ஒரு இலவச டிஸ்பென்சரி நடந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் இந்த வில்லேஜ் கேர்ள்ஸ் எல்லாருக்கும் டெய்லரிங் எம்ப்ராய்டரி டெக்ஸ்டைல் பெயிண்டிங் இதெல்லாம் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்போம். இன்னொரு பக்கம் டோட்டலாக கம்ப்யூட்டர் கிளாஸ், ஹார்ட் டிஸ்க், ஹார்ட்வேர் அண்டு சாஃப்ட்வேர். அப்போல்லாம் ஆப்டெக்கெல்லாம் 1.5 லட்சம் வாங்கியிருந்தாங்க, நம்ம ஃப்ரீயாக கற்றுக் கொடுத்தோம். எங்கள் நம்மக்கிட்ட படித்த நிறைய பேர் இன்றைக்கி பெரிய பெரிய கம்பெனியில் வேலை இருக்காங்க, நம்மக்கிட்ட தான் கம்ப்யூட்டர் படித்தாங்க. ஸ்க்ரீன் பிரிண்டிங், இது போக வாரத்தில் ஒரு நாள் அறிவாளர்கள் பேரவைன்னு வி யூஸ் டு கால் இன்டலெக்சுவல் டு டாக் ஃபார் அன் அவர் ஆல்சோ. அதுக்கப்புறம் எழுத்தாளர்களெல்லாம் கூப்பிட்டு சிறுகதை எழுதுறது எப்படி, நாவல் எழுதுறது எப்படி, துணுக்கு எழுதுறது எப்படி, எல்லாத்துக்கும் கிளாஸ் போட்டு அதெல்லாம் தொகுத்து 4 புக்கு போட்டோம். எழுது 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 வால்யூம் 1-4. நிறைய பத்திரிகைக்காரங்க ஜேர்னலிஸ்டிக் ஒர்க் ஷாப் நடத்துகிற போது இல்லை யூனிவர்சிட்டியில் ஜேர்னலிஸ்ட் சம்பந்தமான படிப்புக்கு நம்மக்கிட்ட வந்து கேட்டு வாங்கி போவாங்க புக்கெல்லாம். ஸோ அந்த அளவுக்கு எல்லா துறைகளிலும் நாம் காலையில் 7 லேருந்து 7:30 டிவியில் என் ஃபேஸ் பார்த்துட்டு தான் எழுதணும். ஜனங்கள்லாம் ராஜீவ் தேவநிலாவுக்கு ஒரு தேவாரம் என் ப்ரோக்ராம் 2 வருஷம் நான் ஸ்டாப் வந்துக்கிட்டே இருந்தது. அந்த நேரத்துக்கு அதுக்கு ஒரு வெகுஜன எழுச்சியை உண்டாக்கிய நான் வேணான அந்த ஸ்லாட் விட்டப்புறம் தான் அடிகளார் இப்போ அதை பண்ணிக்கிட்டு இருக்கார் ராஜ் டிவியில். அது என்னோட ஸ்லாட், அது நான் 1 ரூபா கொடுக்கவே இல்லை. அவங்களா வந்து என்கிட்ட கேட்டு இந்த ப்ரோக்ராம் நாங்கள் பண்ணுறோன்னு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இல்லைனா நார்மலாக இன்றைக்கி ஒரு சாமியார் டிவியில் ப்ரோக்ராம் பண்ணனா 1.5 லட்சம் ரூபா ஆகும் ஒரு எபிசோடுக்கு. 75,000 ரூபா ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, அவங்களுக்கு ஸ்லாட்டுக்கு பே பண்ண வேண்டியது 75,000 ரூபா. நான் 2 வருஷம் நான் ஸ்டாப் பண்ணினேன். நான் அவங்க தான் கேட்டாங்க என்ன. அதுக்கப்புறம் கூட ராஜ்டிவி ராஜேந்திரன் சொன்னார், பாபா உங்கள் ப்ரோக்ராம் ரொம்ப நல்லாயிருக்குன்னு எல்லோரும் சொல்கிறாங்க, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கண்ணா. சாதாரணமாக கூட இல்லை, இவர் ஏஎல் சீனிவாசன் மகன் கண்ணப்பன், ஏஎல்எஸ் கண்ணப்பன், ஹி வாஸ் அசோசியேட்டட் வித் தட் ப்ரோக்ராம். அவர் அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு கலைஞர்கிட்ட போனாராம். கலைஞர் சொன்னார், உங்கள் பாபா ஏதோ புதுசாக தான் என் பேசுகிறாரு அப்படின்னு சிவாஜி சார்கிட்ட போனாராம். அவர் சொன்னார், பாரு எனக்கு 2 ஹாபி இருக்கு, ஒன்று ரேடியோவில் வர்ற தென்கட்சி சுவாமிநாதனுடைய அந்த 10 மினிட்ஸ் கேட்பேன், உங்கள் சிவசங்கர் பாபா ப்ரோக்ராம் பார்க்குறேன் அப்படின்னாரான். அதாவது அந்த அளவுக்கு ஒரு வெகுஜன எழுச்சி ஆயிட்டு இருந்த ரீச் வாஸ் வெரி ஃபார். என்னை இப்போ கூட போன வாரம் இவர் கேட்டார், இந்த அசத்தப்போவது யாரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்து பண்ணுறாருல ஒருத்தர் மதன் பாப் இங்கே வந்திருந்தார். ஏன்னா அவரது 28ஆம் தேதி இங்கே ஒரு கச்சேரி இருக்குது, அதுக்கு இந்த ஆடிட்டோரியம் சூட் ஆகுமோ அந்த ஆடிட்டோரியம் சூட் ஆகுமான்ட்டு பார்க்குறதுக்காக வந்திருந்தார். அவர் சொன்னார், பாபா இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இவ்வளோ அழகான ஒரு இன்ஸ்டிடியூஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏன் பப்ளிசிட்டியே பண்ணுறது இல்லை அப்படின்னார். நான் சொன்னேன், எனக்கு இதுக்கே பப்ளிசிட்டி, வர்றவங்க வருவாங்க வர, நான் வசூல் பண்ணுற சாமியாராக இருந்தாக்கா கூட்டம் வந்தால் எனக்கு துட்டு வரும்னு நினச்சிக்கலாம். நான் செலவு பண்ணுற சாமி, ஐ கிவ் ஒன்லி. அப்போ ஜனங்களுக்கு அவங்களுக்கு நல்ல தலையெழுத்திருந்தால் வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. நான் ஏன் போய் ரோட்டில் தம்பு கடிச்சு வாங்க வாங்கன்னு சொல்லி தாடையை பிடிச்சி கூப்பிட்டுருக்கணும். ஐ வில் நெவர் டூ தேட். அப்படின்னு ஒரு பெரிய அளவுக்கு நாம் வந்து இதை கொண்டு இன்னும் பெரிய அளவுக்கு கொண்டு போயிருக்க முடியும். ஒரு ஒரு வெகுஜன எழுச்சிங்கிறாங்களே, ஒரு குவான்டிடேட்டிவ் குரோத் கொண்டு போயிருக்க முடியும். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா, இது ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயம், ஆன்மீகம். உன் ஆத்மாவில் பலம் இருந்தால் நீ என்னை தேடி வருவேன், நான் உன்னை தேட மாட்டேன். இது என்னுடைய பாலிசியாக மாற்றிக்கிட்டேன் நான். ஆஃப்டர் 1996 to 1999 or 2000 ரொம்ப வேகமாக பெரிய அளவில் செஞ்சு பார்த்தப்பறம் நான் எடுத்த முடிவு, இது வந்து ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயம். உனக்கும் ஐயப்பனுக்கும் சம்பந்தம் இருந்தா 5 கோடி பேர் ஐயப்பன்கிட்ட போகிறாங்களா இல்லையா? ஆத்மா அமர்நாத் ஐஸ் நடந்தெல்லாம் போகணும், கஷ்டப்படணும், அங்கே எப்படி ஜனங்க போகிறாங்க? ஆத்மா. அதனால் ஆத்மாவில் சம்பந்தம் இருந்தா எனக்கு இந்த அமைப்பு கூட தேவையில்லை. சும்மா ஒரு மரத்தடியில் நான் கண்ண முடின்னு உட்காந்துருந்தா கூட அந்த இன்டர்கனெக்டட் ஆத்மாஸ் நம்மளை தேடி வருங்கிற ஒரு டெரிவேஷனுக்கு வந்தேன். இருந்தால் வந்துடுவாங்கங்கிற மாதிரி என்னுடைய வழிமுறைகளை மாற்றிக்கொண்டு ஒரு அன்பிரடிக்டிவாக
பணத்தை ரொம்ப செலவு பண்ணிட்டு இருந்தோம் ஒரு நாளைக்கு 3000 பேர் சாட்டர்டே 7000 பேருக்கு சாப்பாடு போட்டா என்ன ஆகும் மினிமம் ரெண்டு கதம்ப சாதம் ஒரு பொரியல் அப்பளம் ஊறுகாய் எல்லாம் போட்டாக்கா ஒரு 30-40 ரூபாய் ஆகும் நம்மளே சமைச்சு போட்டா கூட ஆகும் இட் வாஸ் பணம் இருக்கு எங்கிட்ட இப்ப கூட இருக்கு எனக்கு பணம் எல்லாம் பிரச்சனையே கிடையாது என் ஜாதகம் அந்த மாதிரி மச்சம் That's why I don't depend on banks. And I don't depend on the people who come to me. Because in Jadakam and the Madri, the Baba Sirmalor, Ayram, Madhisiyam, Nirendra, the Baba Jadakan, our Jadakan, in Jadakam. I am successful. நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க நேற்றுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எந்தெந்த ஊர்லேருந்து ஜனங்க வராங்க எல்லாரும் 400 ரூபா 600 ரூபாங்கிறது அவங்கள பொறுத்து மாத்திரம் ஒரு பெரிய விஷயம் இன்னும் என்னென்னா இப்போ நாட்டில் அவ்வளோ பணமாக கொட்டி கிடக்குது உழைச்சா தான் ஆனால் எவ்வளோ ஊர்லேருந்து வராங்க பாருங்கள் இல்லையா அப்போ இருக்குது யாருங்கிறது முக்கியமில்லை ஆத்மாவில் சம்பந்தம் தான் அவங்க எப்படியும் வராங்கங்கிறது நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன்